அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு நாள் சனிக்கிழமை அன்றைக்கி போல் எடுத்த ப்ளாகு. அன்றைக்கி வந்துட்டு ரயானுக்கு வேக்சினேஷன் போட வேண்டியிருந்துச்சு. அதனால் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் மதியத்துக்கு லஞ்செலாம் சமைச்சு வச்சுட்டு தான் போயிருந்தோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ராகி இடியாப்பம் பண்ணியிருந்தோம். அதை நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்துட்டு அன்றைக்கி 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருந்தேன். அதனால் 4 கப் அளவுக்கு சுடுதண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கிட்டேன். ராகி மாவு கூட வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்துட்டு 2 கப் அளவுக்கு ராகி மாவுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டது. தண்ணி அளவு நம்ம எடுக்கிற மாவு பொறுத்து வேறுபடும். நான் வந்துட்டு வீட்டிலே அரைச்ச ராகி மாவு எடுத்ததால் எனக்கு இந்த அளவு தண்ணி வந்து தேவைப்பட்டது. நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் முறுக்கச்சில் வந்து போட்டு புளிஞ்சிக்கிட்டேன். முறுக்கச்சில் வந்துட்டு நம்ம உம்மை பொடி போடுவோம் இல்லையா, சின்ன அச்சு, அதில் போட்டுட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவை சேர்த்து புளிஞ்சிக்கிட்டேன். நான் இன்றைக்கி இடியாப்ப தட்டு யூஸ் பண்ணல, அதுக்கு பதில் இட்லி தட்டு தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு புளிஞ்சிட்டு இன்றைக்கி நாங்கள் இனிப்பில் வந்து சாப்பிட போகிறது அப்படிங்கிறதால லைட்டாக தேங்காய் பூவும் தூவிட்டு வேக வச்சு எடுத்திருந்தேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 12 to 15 நிமிஷம் ஆணுச்சு. அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டுட்டு கையோட லஞ்சுமே சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். லஞ்சுக்கு சாதமும் சாம்பார் மட்டும் வச்சுட்டு வந்த உடனே பொரியல் வச்சுக்கோம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஆளுக்கு ஒரு ஆம்லெட் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகும்போது வந்துட்டு ரயானுக்கு நல்லா ஜாலியாக கிளம்பி போனால் எங்கேயும் வெளியே சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் போன பிறகுதான் தெரிஞ்சது அவனுக்கு வந்துட்டு வேக்சினேஷன் போட கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனவுடனே நல்லா பிள்ளை அழுத்துட்டான் வேக்சினேஷன் போட்டவுடனே. சரி, அவனை டைவெர்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் அங்கேருந்து கிளம்பி அங்கே பக்கத்திலே இருக்க ஸ்பேர் மார்க்கெட் போயிருந்தோம். கொஞ்சம் வந்துட்டு கிராசரி வாங்க வேண்டியிருந்துச்சு, அது போக வந்துட்டு கொஞ்சம் பில்லோலாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. சரி, வாங்கிட்டு வரலான்னு சொல்லி தான் போயிருந்தோம். கிராசரி போன மந்த்து வாங்கினதே பாதி எல்லாத்துலேயும் மீதமாக இருக்குது. என்னென்ன இல்லையோ அதை மட்டும் நோட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்திருந்தோம். கோதுமை மாவு, எண்ணெய், அதுக்கப்புறம் சேமியா, அப்புறம் ரயானுக்கு வந்துட்டு கொஞ்சம் நட்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு, அதெல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தோம். இது வாங்கலாமா? இது வாங்கிக்கலாம். ஒரு கிலோ நடந்து 2, இது 2 வாங்கலாமா? பப்படா எவ்வளோ? 71 ருபீஸ். நாம் எப்பவுமே என்ன வாங்குவோம் தெரியல, அந்த கம்பெனி இல்லையா. இது ஒன்று இருக்கு, அது இதுவா, அதுவா, அது வைங்க, நம்ம இது வாங்கி. என்னது இந்தாங்க, இந்த மாதிரி இல்லை, பிளாக் கலரில் இந்த மேலே வைக்கிற மாதிரி. எனக்கு லிப்ஸ்டிக்லாம் இருக்குது பாருங்க. ட்ரை பண்ணலாமா லிப்ஸ்டிக்கு? இது என்ன பிராண்டோட இது? அந்த மாதிரி வேணாமா, இங்கே தலையில் வைக்கிற மாதிரி. இதில் பிளாக் கலரில் இருக்குன்னு பாருங்க. க்ராசரி ஐட்டம் எல்லாமே வந்துட்டு என்னோடய அப்பாவும் ஹஸ்பண்டும் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறதெல்லாம் எதுவுமே என்னால் பார்க்க முடியல. அவங்க தான் எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்துட்டு என்னென்ன ப்ரைஸ்லாம் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் வந்துட்டு பேக்கிங் பண்ணுறதுக்கு திங்ஸ் தேவைப்பட்டது. டார்க் சாக்லேட்டு, கொக்கோ பவுடர், பட்டர், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் தேவைப்பட்டது. எல்லாத்தையுமே ஒவ்வொரு செக்ஷனாக போய் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது போக வந்துட்டு கொஞ்சம் பொட்டுக்கடலையும் பிரியாணி ரைஸும் தேவைப்பட்டது. பாஸ்மதி ரைஸு ஆல்ரெடி வாங்கிறது வந்துட்டு தீர்ந்து போச்சு, போன மந்த் வாங்கினது கம்ப்ளீட்டாக. அதனால் இந்த மந்த்தும் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். லூஸில் வாங்கலாமா இல்லை பிராண்டடாகவே வாங்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி இந்தியா கிட்டே எடுத்துடலான்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு அந்த பிளாக் கலர் கவர் வந்து ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அது போக வந்துட்டு ரயான் குட்டிக்காக வந்துட்டு மக்கானா கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு சரி கலெக்ஷனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வரும்போதே நான் சொல்லிட்டு தான் வந்தேன், கிச்சனுக்கு வந்துட்டு நான் எதுவுமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்துட்டு நான் எதுவுமே எடுக்கல, ஜஸ்ட் என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு மட்டும் வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்தது வந்துட்டு பிளேட்டும் பவுலும் தான். பிளேட்டும் பவுலும் வந்துட்டு கலர் கலராக அழகாக இருந்துட்டு சைஸ் வாரியாக என்னென்ன கலர் இருந்துச்சுன்னா பிளாக் கலரு, ஒயிட் கலரு, ரெட் கலர்லாம் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அடுத்து வந்துட்டு இந்த கிளாஸ் கண்டெய்னர்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டேன். அங்கே போய் பார்க்கும்போது எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது. இந்த லைட் வெயிட் கண்டெய்னர்லாம் கூட இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்த செக்ஷனுக்கு வந்துட்டு, அடுத்த செக்ஷனில் வந்துட்டு நிறைய டீ குடிக்கிற கப்ஸு, மக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு கிளாஸ்லாம் இருந்துச்சு. எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு.
அப்புறம் அதையும் பார்த்துட்டு, அப்புறம் ஸ்நாக்ஸ் கொடுக்குற பவுல்ஸ்லாம் இருந்துச்சு அதை பார்த்துட்டு, அப்புறம் பிளேட்ஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வாங்க வேண்டிய பொருளுக்கு வந்துட்டோம். நம்ம மெயினாக வந்ததே வந்துட்டு பில்லோ வாங்கிறதுக்காங்க, அதை பார்த்து அதில் ரெண்டு பில்லோ மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் எடுக்கும் போது ரயான் குட்டி வந்துட்டு, நான் தான் ட்ராலி தள்ளுவேன் தள்ளுவேன்னு ஒரே அழுக. அவன்கிட்ட கொடுக்காதே கொஞ்ச நேரம் இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக அடம்பிடிச்சு கீழே இறங்கிட்டேன். அப்புறம் அவன்கிட்ட கொடுத்ததுக்கு தள்ளிட்டு ஒரு தூரம் போயிட்டேன். அப்புறம் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி அவனை பிடிச்சாச்சு. அப்புறம் சில்வர் செக்ஷன் போயிருந்தோம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக. அங்கே வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே இருந்துச்சு, கத்தி, அப்புறம் நம்ம கேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருள், அப்புறம் பீஸா கட்டர், அப்புறம் சிலிக்கான் கரண்டி, ஸ்பேச்சுலா, அப்புறம் வந்துட்டு மரத்துலேயே வந்துட்டு நிறைய ஸ்பூனு, இதெல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒரு தடவை வந்துட்டு பார்த்துட்டு, அப்புறம் லஞ்ச் பாக்ஸுமே இருந்துச்சு. இங்கே வந்து 275 ஸ்டார்ட் ஆனிச்சு. அப்புறம் வாட்டர் பாட்டில், அப்புறம் நிறைய வந்துட்டு கடாய்ஸ்லாம் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் கலர்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த செக்ஷன் போயிட்டோம். அடுத்த செக்ஷனில் வந்துட்டு நல்லா க்யூட்டாக ஒரு வுட்லேயே வந்துட்டு கண்டெய்னர் இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு வந்துட்டு டைம் ஆகிடுச்சா, சரி பில் போட போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பில் போட போனால் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. அப்போ தான் தோணுச்சு ரயானுக்கு வந்துட்டு எதுவுமே வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே போயிட்டு ரயானுக்காக ரெண்டு சாட் மட்டும் வாங்கிட்டு பில் போடுறதுக்கு வந்துட்டோம். அங்கே பில் போடுற இடத்துலேயே வந்துட்டு நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து இருந்துச்சு. அதில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச பொறி உருண்டையும் அது கூடவே வந்துட்டு கொஞ்சம் மிச்சர் முட்டாயும் வாங்கிட்டேன். அது வாங்கிட்டு திரும்பவும் பில் போடுறதுக்கு டைம் ஆனிச்சு. அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஃப்ரோசன் செக்ஷன் இருந்துச்சு. சரி அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து சீஸு, அப்புறம் ரெடி டு குக்கில் வந்துட்டு நிறையா இருந்துச்சு, பரோட்டா, அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பீஸா பேஸு. அதில் வந்துட்டு நம்ம எதுவுமே வாங்கலை, ஐஸ்கிரீம் மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து மொபைல் கவர் வந்து பார்க்க போயிருந்தோம். என்னோடய மொபைலுக்கு வந்துட்டு கவர் வந்துட்டு செட் ஆகலை, அதனால் அதையுமே வாங்கலை. ரயான் குட்டி வந்துட்டு நல்லாவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரி வாயம்னு வச்சுக்கிட்டே இருந்தால் சரி ஒரு ஓரமாக போயிட்டு பிஸ்கெட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துட்டு குட்டியாக ஒரு கேண்டீன் மாதிரி இருந்துச்சு. அங்கே போயிட்டு அவனுக்கு பிஸ்கெட் கொடுத்துட்டு கூடவே வந்துட்டு எங்களுக்குமே நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஆளுக்கு ஒரு டீயும் ஆளுக்கு ஒரு பப்ஸும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு பில் போட்டுட்டு.